தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. டிசம்பர் 4 முதலே பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் குவிந்ததே தற்போது நிலவும் கூட்டு நெரிசலுக்கு காரணம் என கேரள முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். சபரிமலையில் தற்பொழுது தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். தரிசனம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 14 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது இந்த பக்தர்கள் கூட்டத்தை கையாளுவது குறித்து கேரள முதலமைச்சர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று தற்போது நடந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்ட நெரிசலுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், கடந்த டிசம்பர் 4 தேதி முதலே பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் குவிந்ததால் தற்பொழுது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும், வழக்கமாக 62,000 பக்தர்கள் தினசரி வந்து செல்லும் நிலையில் கடந்த டிசம்பர் 7 தேதி மட்டும் 100,000 பேர் திடீரென்று குவிந்ததாகவும் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமாக கேரள அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பக்தர்கள் கூட்டத்தை சரியான முறையில் ஒருங்கிணைத்து கையாள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக கேரள முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதே போல தினசரி பக்தர்களின் எண்ணிக்கையை 90,000 80,000 குறைக்கவும், அதாவது தினசரி 10,000 பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கவும் கேரள அரசு முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாது, கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக அதிக எண்ணிக்கையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் கேரள அரசாங்கம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. வார இறுதி நாட்களில் அதிக எண்ணிக்கையில் பேருந்துகளை இயக்கவும் கேரள அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யவும் கேரள அரசாங்கம் தற்பொழுது முடிவு செய்திருக்கிறது. இது இந்த கூட்ட நெரிசலுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அங்காங்கே பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், அதனால் இயல்பான நடமாட்டம் இல்லை என்ற ஒரு காரணமும் கேரள அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கூட்ட நெரிசல் நிலவுவதை காட்சிகள் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கூட்ட நெரிசல் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் இன்னும் சில மணி நேரத்தில் என்ற தகவலையும் கேரள அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.